வறுமை உதவி என கேட்ட 14 வயது சிறுமியை இதுதான் வழி என சித்தி உட்பட 5 பேர் சேர்ந்து நாசமாக்கிய கொடூரம் அரங்கேறி உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் டீ கடையில் மாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மகள் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் குடும்ப வறுமை காரணமாக தொடர்ந்து படிக்க முடியாமல் வீட்டில் இருந்துள்ளார். தந்தை கஷ்டப்படுகிறாரே என நினைத்த சிறுமி ஏதேனும் வேலைக்கு சென்று தந்தையின் பாரத்தை குறைக்கலாம் என நினைத்துள்ளார். இதனால் அக்கம் பக்கத்தில் உள்ள உறவினர்களிடம் தனக்கு ஏதேனும் வேலை வாங்கி தருமாறு உதவி கேட்டதாக தெரிகிறது. அப்போது சிறுமிக்கு சித்தி முறை கொண்ட உமா என்ற பெண், நான் இருக்கிறேன், இனி நீ கவலைப்படாதே, நான் சொல்வதற்கு மட்டும் தலையாட்டு, உன் வீட்டு வறுமையெல்லாம் பஞ்சாக பறந்துவிடும் என ஆசை வார்த்தைகளை அள்ளிவிட்டுள்ளார். நான் கை காட்டும் செல்வந்தர்களின் சொல்படி நடந்து கொண்டால் மட்டும் போதும், உனக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் என மூளையை கழுவி உள்ளார். இதையடுத்து கயல்விழி என்ற பெண் புரோக்கரிடம் சிறுமி குறித்து உமா கூற செல்வந்தர்கள் காதில் கயல்விழியும் போட்டு வைத்தார். உருட்டு உமா வார்த்தைகளின் உள்ளர்த்தம் என்னவென்று கூட தெரியாத சிறுமியை கயல்விழியின் மேற்பார்வையில் பரமக்குடி நகர் அதிமுக அவைத்தலைவரும் GS லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனத்தின் தலைவருமான சிகாமணி, மரத்தமிழர் சேனை நிறுவன தலைவர் புதுமலர் பிரபாகர், களஞ்சியம் ரெடிமேட்ஸ் உரிமையாளர் ராஜா முகமது ஆகியோருடன் பலமுறை காரில் அனுப்பி வைத்துள்ளார் உமா. பார்த்திபனூர் அருகே உள்ள விடுதி ஒன்றில் வைத்து சிறுமியை பலமுறை கூட்டு பாலியல் செய்து தங்கள் இச்சைக்கு இரையாக்கினர் இந்த மனித மிருகங்கள். இந்நிலையில் உடல்நிலை மோசமாகி வீட்டில் முடங்கி கிடந்த சிறுமியிடம் பெற்றோர் மேற்கொண்ட விசாரணையில் 5 பேர் நாசம் செய்தது தெரிய வந்தது. இதுகுறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கதுரையை நேரில் சந்தித்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அதிமுக கவுன்சிலர் சிகாமணி, கால போராளி என்ற போர்வையில் களவாணித்தனம் செய்த புதுமலர் பிரபாகர், களஞ்சியம் ரெடிமேட்ஸ் உரிமையாளர் ராஜா முகமது, பெண் புரோக்கர் கயல்விழி, உமா ஆகியோரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனிடையே புரோக்கர் கயல்விழி வீட்டு வேலைக்காக வெளிநாட்டிற்கு ஆட்களை அழைத்துச் செல்லும் புரோக்கர் ஒருவரிடம் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அதில், சிகாமணி ரொம்ப நல்லவர், உமாவிற்கு பேசியபடி பணத்தை கொடுத்து விட்டார். ஆனால் புதுமலர் பிரபாகர் பேசியபடி பணத்தை கொடுக்கவில்லை. அவர் மேல எவ்வளவு மரியாதை வைத்திருந்தேன், இதெல்லாம் தப்பில்லையா என நியாயம் வேறு பேசியுள்ளார். புதுமலர் பிரபாகரன் எப்படி உமா மூலமா ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு காசை கொடுக்காம ஏமாத்திட்டு இப்படி விட்டுட்டாப்புலையே, இப்படிலாம் ஒரு பழக்க உலகத்துக்கு இப்படி செய்யலாமா சொல்லுங்க. இதுகுறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கதுரை நியூஸ் தமிழ் செய்தியாளரிடம் பேசிய ஆடியோவில், இதுபோன்ற குற்றங்கள் எங்கு நடந்தாலும் எவ்வளவு பெரிய ஆட்கள் செய்தாலும் தைரியமாக புகார் அளிக்கலாம், பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். குழந்தைகளின் நடவடிக்கைகளை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். தனியார் பள்ளியில் படித்த சிறுமியை வறுமை காரணமாக வீட்டில் இருக்க வைத்த பெற்றோர் அடுத்து அரசு பள்ளியிலாவது சேர்த்திருக்கலாம் என கூறும் பலரும், மனசாட்சியே இல்லாமல் சிறுமியை சீரழித்த 5 பேர் வீட்டிலும் சிறுமிகள் இருப்பார்கள் தானே என கேள்வி எழுப்பி வருகின்றனர்.